தத்பொருடாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னு தந்தி யஷ ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ யஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு உப உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் கூட எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி யோகம் கொடுத்த மாதிரி யோகங்களும் தன லாபங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்கும் போது நிதானத்தையும் செயல்படும் பொழுது உறுதியையும் கடைபிடிப்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள நல்லது கெட்டது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரித்து பார்க்கக்கூடிய தகுதியும் அந்த தகுதியை உறுதியோடு வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் இருக்கக்கூடிய தகுதி ஒரு சில பேருக்கு அமையும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மனதோடு செயல்படக்கூடிய உத்வேகமான ஒரு சூழல் அதிகரிக்கும் திடீர் பிரபல்யங்களும் திடீர் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் எல்லா நேரங்களும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வல்லலார் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு அச்சமில்லாமல் உழைத்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் உழைப்பு என்பது நிச்சயமான பிழைப்பு விட நிரந்தரமான மதிப்பு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகில் மறைமுகமாக உள்ளவங்க மறைமுகமாக தன்னுடைய உழைப்பை கொடுத்தவங்க உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் ஃபோட்டோகிராஃபி கேமராமேன் சம்பந்தப்பட்ட ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே எதிர்பாராத ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அதற்கான சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பால் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு இது நாள் வரையில் இருந்த காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நீங்கள் செய்யக்கூடியது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து நிலையிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அடுத்தவர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் மிகுதியாகவும் எதிரியாக இருந்தால் கூட உங்களை ஏற்றமாக நினைக்கக்கூடிய அதாவது எகத்தாளமாகவும் ஏளனமாகவும் பார்த்தவங்க கூட உங்களை மரியாதையோடு பார்க்கக்கூடிய யதார்த்தமாக பார்க்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டிரங்கர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பண வரவும் தனவரவும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அரசியல் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை சம்பந்தப்பட்ட சமூக சேவை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மத போதகரா உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மாற்று வழி அப்படிங்கிறத விட மரியாதையான சூழல் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் நீண்ட நாள் வம்பு இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருத்தியாக கூடிய அற்புதமான நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட இருந்து திருமணத்திற்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பேர் சரியான வகையில் கிடைக்கக்கூடிய அதாவது அழகான அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே இன்றைய நாளில் நீங்கள் வச்சுக்கக்கூடிய வழிபாடு சம்பந்தப்பட்ட வகையில் வகையான ஒரு தோதான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமதிப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாக விலகும் ஒரு சில பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டவங்க நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்புகளையும் நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்க்க வேண்டிய அற்புதமான நாள் பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திடீர் மேன்மை கிடைக்கக்கூடிய திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பத்திரிகை துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க பெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய திடீர் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அதிகார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க என்னதான் நமக்கு அதிகாரம் இருந்தால் கூட அந்த அதிகாரத்தை பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறது நல்லது அதற்கான ஒரு மனோநிலையை கொள்வது நல்லது உலகத்தில் வந்து என்னதான் நமக்கு அதிகாரம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல தன்னுடைய குணம் தான் நிரந்தரம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நீங்களே தியானிப்பது அல்லது யோசிப்பது நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி அம்மன் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற அம்ச யோகமும் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் செல்போன் விற்பனையில் உள்ளவங்க வந்து தன்னுடைய தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது தன்னுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை தன்மை உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் சாதாரண மிதிவண்டி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க அதுவும் குறிப்பாக மெக்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களும் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியான வகையில் பெரும் பாக்கியங்களும் பெரும் மேன்மைகளும் பெரும் ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் நாள் வரையில் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு சில காரியங்களில் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இந்த மாவு மில் வச்சிருக்கிறவங்க அரிசி வியாபாரம் பச பண்ணுறவங்க ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தையல் தொழிலில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே வந்து கணிசமான வருமானம் அப்படிங்கிறத விட கலக்கம் இல்லாத நிலையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலையான ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கடன் தொல்லைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் வேண்டப்படுகிற அதாவது தையல் அது புதிதாக வாங்கக்கூடிய அதே சமயத்தில் வந்து இப்ப மாவு மில் வச்சிருக்காங்க அறவை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த மிஷின் வாங்கக்கூடிய இந்த கிரைண்டர் வாங்கக்கூடிய பெரிய பெரிய கிரைண்டர் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன எல்லாம் கணிசமாக உறுதியாக தெளிவாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும் ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதையும் புரிந்துகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே அதாவது சின்னத்திரை மீடியா சம்பந்தப்பட்ட வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பாதகமில்லாத வருமானங்களும் திடீர் பிரபல்யங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் டிவி தொகுப்பாளனையாக உள்ளவங்க திடீர் வருமானங்களையும் திடீர் பிரபலங்களையும் சந்திக்க முடியும் சொந்தமாக அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது அழகு நிலையம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால மன அமைதி அதிகரிக்குது அப்படிங்கிறத விட மன உறுதி மிகுதியாகும் பெண்களுக்கு ஆள் மனதில் உறுதியும் முகத்தில் வந்து பொழிவும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்பாராத வகையில் விடக்கூடிய அந்த உத்தியோகத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படி உத்தியோகத்திலிருந்து திடீர் விலகல் ஏற்பட்டால் கூட உறுதியான சொந்தமாக தொழில் வாய்ப்பு ஏற்படக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழல்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் எது எப்படி இருந்தாலும் பயப்படாமல் செயல்படுவது நல்லது நம்பிக்கையுள்ள நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியமல்ல துரோகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் தானாகவே பூர்த்தியாகக்கூடிய சூழல் உருவாகும் புதிய சிந்தனைகளும் புதிய முயற்சிகளும் புதிய புதிய யுக்திகளும் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் உங்களுடைய பக்குவமும் பணிவான பேச்சும் பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையும் சந்தோஷமும் கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை கட்டுப்படக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மதிக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை கொண்டவருக்கு வாழ்வு சிறப்பு பொறாமை கொண்டவருக்கு வாழ்வே இழப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் மற்றவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ சி நெஞ்சுக்கிணைய நேயர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் நவக்கிரக கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம அதாவது பிறந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதாவது ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் பகை அப்படிங்கிற அமைப்பில் எந்த அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் உறுதியாக இருந்துகிட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்